வேப்பனஹள்ளியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான கே பி முனுசாமி எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவில் சசிகலா நுழைய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேப்பனஹள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கே பி முனுசாமி ஆய்வு செய்தார். தொற்று தடுப்பு பணிகள் மற்றும் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் தொடர்பாக அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி, நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசுக்கு உதவிடும் வகையில் அதிமுக உறுதுணையாக இருந்து வருகிறது என்று தெரிவித்த அவர், அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்கட்சியாக அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சசிகலா தேவையின்றி பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்த அம்மையார் பேசியதை நானும் கேட்டேன். எந்த தொண்டனும் இந்த அம்மையாரிடத்திலே தொலைபேசியில் பேசவில்லை. மாறாக இந்த அம்மையார் தான் தொலைபேசி தொடர்பு கொண்டு இவர் தான் பேசுகிறார். பேசுகின்ற தொண்டனும் யார் என்று சொன்னால் அமமுகவை சேர்ந்த தொண்டன். அந்த தொண்டன் சொல்லுகிறான், அம்மா நாங்கள் நீ வெளியே வரும்போது அந்த ரேலியில் நான் கலந்துக்கிட்டோமா அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்களோடு இருக்கின்ற ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் இது போன்ற குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பம் நிச்சயமாக அவர்கள் ஏமாந்து விடுவார்கள். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த கட்சியால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சாதாரண நிலையிருந்த அந்த குடும்பம் இன்று தமிழகத்திலே விரலுட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் குடும்பங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி உயர்த்திய இந்த இயக்கத்தை அப்படி உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காவது அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கி அமைதியாக இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். இல்லை என்று சொன்னால் அந்த பழிபாவம் முழுசும் அந்த அம்மையாரை சாரும். எந்த சூழ்நிலையிலும் அந்த அம்மையார் இந்த இயக்கத்தில் உள்ளே நுழைய முடியாது, நுழைவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தெளிவாக இருக்கிறார். அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சண்டை எடுத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் வளர்த்த கட்சி என்று. இந்த கட்சியை வளர்த்தது இவர்கள் இல்லை, இந்த கட்சியை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய போது அன்று ஆயிரக்கணக்கான எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தொண்டர்கள் தான் அவர் பின்பு நின்று இந்த கட்சியை உறுதிப்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர் தலைமையேற்று அந்த தொண்டர்கள் தான் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு வலிவும் பொலிவும் ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை காப்பாற்றினார்கள். இதிலே இவர்கள் ஒண்டி வந்து ஆதாயம் தேடியவர்கள். ஆதாயம் தேடியவர்கள் இன்னும் அந்த ஆதாயம் கிடைக்கிறதா கிடைக்காதா என்று அந்த அதிகார போதைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. உறுதியாக அவர்கள் உள்ளே நுழைய முடியாது.